ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்விடே நூலகம். நாம் இப்போ ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்களுடைய கிராமத்து வாழ்க்கையில் ஒரு நாள் பொழுது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக தென்னை மரமாகவே தாங்க அதிகமாக இருக்கும். பொள்ளாச்சி மாதிரியே எந்த சைடு பார்த்தாலும் தென்னை மரம் ஏகப்பட்டது இருக்குங்க. அதே போல் காவேரி ஆறு பக்கத்தில் பாயறதுனால ரொம்பவும் நீர்ப்பாசனம் அதிகமாகவே இருக்கும் எங்கள் ஏரியாவில். இப்போ எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜேடர்பாளையம்ன்ற ஒரு ஏரியாவில் டேம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஜேடர்பாளையம் டேமு. இது ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். எப்போவுமே சண்டேனா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வேலைக்கு 6 மணிக்கெல்லாம் போயிட்டு இப்போ வீட்டுக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்போ சுமார் ஒரு 8 மணி இருக்குங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கும் பொழுது இந்த டேம் சொன்னில்லைங்களா, அதிலிருந்து தண்ணியெல்லாம் வாய்க்கால் வழியாக வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எந்த சுற்றி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து பச்சை பசியிலும் தான் இருக்கும், ஃபுல்லாக தென்னை மரமாகவும் இருக்கும். அருமையாக இருக்குங்க இந்த ஊர். இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீமாறு உரிக்கிறதுக்கான தேங்காய் மட்டை இருக்குது இல்லைங்களா, தென்னை மட்டை. அந்த தென்னை மட்டை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி காட்டில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற டைமில் அந்த சீவி வாசல் கூட்டுற சீமாறு ரெடி பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தாங்க. எங்கே பார்த்தாலும் தென்னை மரமாகவே இருக்கும், அழகாக இருக்குங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா செங்கல் சூளையெல்லாம் இருக்கும், செங்கல் சூளை. அப்புறம் நம்ம வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, குண்டு வெள்ளம், அச்சு வெள்ளம்னு, நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் கரும்பு ஆலையிலேருந்து தயாரிப்பாங்க. அந்த ஆலைக்கொட்டாயி தனியாக இருக்கும், அதுக்குன்னு தனியாக ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலைக்கொட்டாயில் இருந்து தங்கியே வேலை செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டோம். வீட்டுக்கிட்ட போயிட்டு காட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா ஆலைக்கொட்டாயி, அது இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு அரைச்சி அதை சார் எடுத்து குண்டு வெள்ளம், அச்சு வெள்ளம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது மாதிரி ஆலைக்கொட்டாயி எங்கள் ஊரில் ஏகப்பட்டது இருக்குதுங்க. உங்களுக்கு அது தனி வீடியோவே நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் காட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு டே மார்னிங் ஒரு 7 மணி இருக்குங்க, அந்த டைமில் இந்த வீடியோ எடுத்தது. பனி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கட்டுத்தரையை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தாங்க என் ஹஸ்பண்டு. ரெகுலராகவே காலையில் எழுந்திருச்சதும் வந்து காட்டுக்கு கட்டுத்தரையில் வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. அப்புறம் ஆடு மாட்டுக்கு தேவையான புல்லெல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டு வச்சுருவார், க்ளீன் பண்ணுவாங்க. இவரும் பண்ணுவாங்க, அத்தை மாமா நாங்கள், இந்த மாதிரி யார் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமுக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுருவோம். முடிச்சுட்டு காலையிலே வந்து ஆட்டுக்கெல்லாம் புல்லெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிடுவோம். நம்ம வீட்டில் வந்து ஆடு மாடு வளர்த்துறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆடு மாட்டுக்கு தாங்க கொடுப்பாங்க. ஆடு மாடு கோழி இவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன தீனி கொடுக்கறது, என்ன இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு காட்டில் வந்து இந்த மாதிரி புல் வெட்டுறாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த காட்டுக்கு போயிடுவாங்க. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த டைமாக இருந்தாலும் சரிங்க, ஓடி போய் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கட்டுத்தரையில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஆடு மாடுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க கிராமம் சைடில் எல்லாமே. இது மாதிரி தாங்க காலையில் எங்களுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஒரு நாளுமே. நமக்கெல்லாம் எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதே போல் தான் ஆடு மாட்டுங்களுக்குங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த புல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்து போட முடியும். நாங்கன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது விரும்பி சாப்பிடாததை வந்து கொடுக்கவே மாட்டாங்க.
நம்மளுடைய கிராமத்து லைஃப்பில் பார்த்திங்கன்னா பாதி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடு மாடு கோழி நாய்ங்க இவங்க கூட தான் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவும் ஜாலியாகவும் இருக்குங்க. இப்பாருங்க, ஃபஸ்ட்டு அவர் கட்டின சோவை வந்து அது சாப்பிட மாட்டேன்ருச்சு. நெக்ஸ்ட்டு கரும்பு சோவை இருக்கு இல்லைங்களா, அதை கட்டுனாங்க. அதை கட்டினதும் சாப்பிட ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கட்டினதை எடுத்துகிட்டு திரும்பவும் மாற்றி கட்டினாங்க. இது மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்துவாங்கங்க. அது இப்போ இருக்குது பார்த்திங்களா, அந்த செமி கலரில் ஆட்டுக்குட்டியாக அவங்களுக்குனா பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே பால் டப்பாவில் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தே வளர்த்துனாங்க. அதனுடைய அம்மா கிட்ட வந்து பால் இல்லாததுனால நாங்கள் பால் புட்டியில் கொடுத்து தான் வளர்த்துனாங்க. ரொம்ப செல்லமாக வளர்த்துவாங்க, ஒவ்வொரு ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே ரொம்ப செல்லமாக பாசமாக வளர்த்துவாங்கங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காட்டில் போயிட்டு பார்த்தோம். அடுத்து மாட்டுக்கட்டுத்தரையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம காட்டில் தேங்காய் வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க, தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா தேங்காய் ப்ளஸ் இளநீ வேணும்னு கேட்டோம்னா இளநீ வெட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நாம் வந்து நாமளே தான் வெட்டிக்கிறோம். இதே வந்துட்டு குத்தகைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே ஆளுங்க வந்து அவங்களே வெட்டி தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வெட்டி நாமளே எல்லாம் எடுத்து போட்டு குடோனில் யாராவதுக்கு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா தேங்காய் குடோனில் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு எண்ணி அவங்க விலை பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. குத்தகைக்கு விட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி பேசி விட்டுருவோம். அப்போ வந்து அவங்களே எல்லாம் ஒர்க்கும் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வெறும் தண்ணி கட்டி தேங்காய் மரத்துக்கு உரம் மட்டும் வச்சுருமுன்னா போதும், வருஷம் இவ்வளோன்னு அமௌண்ட்டு பேசிக்குவாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் விழுந்து எந்த அளவுக்கு சதுரியெல்லாம் கிடக்கும், அங்கங்கே விழுந்துருக்கும் பாருங்கள். எவ்வளோ தேங்காய் கீழெல்லாம் விழுந்து கிடக்குது. இப்போ இதை எல்லாம் வெட்டிட்டு அவங்க மரத்துலேருந்து இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு தேங்காவாக வந்து எடுத்து ஒரே இடத்துல போட்டு வச்சு நம்ம சேர்த்து வைக்கணும். மட்டை நிறையா இதெல்லாம் விழும், அதை எல்லாமே எடுத்து சுத்தப்படுத்தி வைக்கணுங்க. இப்போ விழுகிற மட்டையெல்லாம் எடுத்து ஒன்றா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம விலைக்கு கொடுத்துர்லாம். அதை வாங்கி அவங்க இந்த வாசல் குட்டுற சீமாரு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கிழித்து அந்த குச்சி குச்சியாக இருக்கும் அந்த மட்டையில், அதெல்லாம் கிழித்து சீமாராக ரெடி பண்ணி ஒரு ஒட்டுக்காக வந்து ஒரு 50, 60, 100 இந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்து போடுவாங்க. அப்போ அது ஒரு அவங்களுக்கு ஒரு சைடு இன்கமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த மட்டை தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு இடத்துல நம்மளோட இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம அந்த சீமாறு வந்து கிழிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுவும் இங்கே ஒரு பார்ட் டைம் ஜாப் தாங்க, மெயினாக பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாங்க. கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா காடு தோட்டம்லாம் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி கொஞ்ச நேரம் வேலை இல்லை ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டைமையும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணுவாங்கங்க. ஏதாவது ஒரு ஒர்க்கு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்மளால் இருக்கவே முடியாது. இருக்கவும் நமக்கு மனசும் வராதுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து காட்டில் என்ன வேலை இருக்குது, அடுத்து ஆட்டுக்கு என்ன பண்ணுறது, மாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குங்க. பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளநியும் எடுத்து வச்சுருந்தாங்க, இளநியும் போட்டு வச்சுருந்தாங்க. அது நாங்கள் எல்லாருமே குடித்தோம். இப்போ பாருங்கள், எல்லாம் சதறி கிடக்கிறத எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போட போகிறோம்.
இப்போ நானும் கொஞ்சம் நேரம் அவர் தனியாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதுனால நானும் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சேங்க. நானும் எல்லா பக்கமும் இருக்கிற தேங்காய் எல்லாம் எடுத்து போட்டோம். இப்போ தேங்காயெல்லாம் பாருங்கள், அந்த ஒரு கொலையாக இருக்கும் தேங்காய், அதை வந்து தனித்தனியாக வெட்டி போட்டால் தான் அவங்க தேங்காய்க்காரங்க வந்து கரெக்டாக எண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டு வச்சுக்குவோம். இப்போ சுமார் மணி ஒரு 9-10 மணி இருக்குங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கு காட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதே கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ பெரிய தென்னை மரம், ரொம்ப பழமையானதுங்க. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரரோட தாத்தா காலத்தில் அவங்க வச்ச மரங்க. அடுத்து பாருங்கள், காலையில் இப்போ ரொம்ப இது 9:30 இருக்குங்க. இந்த டைமுக்கு பாருங்கள் எல்லாம் அவங்க காட்டிலலாம் வேலையை முடிச்சுட்டு இந்த மாதிரி அவங்க கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட டைமில் ஒரு 11-12 மணி இருக்குங்க. இப்போது அந்த கோழி சிக்கன் செஞ்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, மிளகாய் கறி, அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக எல்லாம் உக்காந்துருந்தோங்க. இதுதான் எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி. எங்கள் வீட்டுக்காரரோட சிஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களும் நானும் தான் இந்த மாதிரி சிக்கன்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். இவங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு மரத்துக்கடியை, பெரிய வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்துக்கடியை உக்காந்துக்கிட்டு கண்ணுக்குட்டி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. அது பாருங்களே கேமரா கிட்டே கொண்டு போகவும் எந்த மாதிரி பார்க்குதுன்ட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆடு மாடு கண்ணுக்குட்டி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுங்களா. லாஸ்ட் இயர் லாக்டவுன்லாம் எங்களுக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியாதுங்க. அந்த டைமில் ஜாலியாக காட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணோம். ஒர்க்கும் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, தோட்டத்தில் வேலை அப்படின்ட்டு. அதே சமயம் வந்து என்ஜாய்மெண்ட்டும் வந்து செமையாக இருந்துச்சு. ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க, வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள், நாம் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லைங்களா மிளகாய் கறி, இதுதான் இந்த ப்ராசஸ் அந்த டைமில் தாங்க நடந்துச்சு. இப்போ வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க ஈவினிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்காட்டுக்கு வந்து உர வைக்கிறாங்க வீட்டுக்காரரும் எங்கள் அத்தையும். இப்படி தாங்க இருக்கும் லைஃபு, ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா கிடையாதுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஈவினிங் ஒரு 5 மணி ஆகிடுச்சுங்க. எல்லாம் உரம்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆடு மாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீனிப்பில் வெட்டுறாங்க. பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் ஆட்டுக்கு வெட்டி போடுவாங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து வெட்டி கொண்டு வந்து ஆடு மாட்டுக்கு தீனி ரெடி பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்புறம் காலையில் ரெகுலராக எப்பவும் போல் ரொட்டீனாக வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சதும் ஆடு மாட்டுக்காக தீனி வெட்டி கொண்டு வந்து போடுறது, இந்த மாதிரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. கொஞ்சம் நேரம் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி தாங்க இருக்கும் கிராமத்து லைஃப்பில். ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். டைம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க, குடுகுடுன்னு ஓடிடும். அதே சமயம் ஒர்க்கும் வந்து குடுகுடுன்னு முடிஞ்சிடும். இந்த மாதிரி தாங்க கிராமத்து லைஃப்பில் இருக்கும். எங்களுடைய கிராமத்து லைஃப், எங்களுடைய ஒரு நாள் பொழுது இந்த மாதிரி தாங்க முடியும். ஃபைனலாக ஆடு மாட்டுக்கு தீனியெல்லாம் வெட்டி போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் காட்டிட்டு திரும்பவும் கட்டுத்தரையாக ஈவினிங்கும் ஒரு டைம் சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டில் இருக்க ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவோங்க. இது மாதிரி தாங்க எங்களுடைய லைஃப் ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ரொம்பவும் ஜாலியாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்ன ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரியாகவும் இருக்குங்க. இந்த புல் பார்த்திங்க அப்படின்னா தனியாக கையில் வெட்டினோம் அப்படின்னா கையெல்லாம் அப்படியே கீறி விட்டுருங்க. அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அப்படியே பண்ணுறாங்க. நம்மலாம் பக்கத்தில் போனாலே அப்படியே கீறி கீறி விட்டுருவோம். ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக தான் வெட்டணும். அத்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் இந்த இது வெட்டவே வருவாங்க. இங்கே நமக்கு கட்டுத்தர பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால கட்டி வந்து கையிலேயே தூக்கிட்டு போயிடுவாங்க.
சப்போஸ் தூரம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு வண்டியில் வச்சு கொண்டுட்டு போய் அங்கே போடுவாங்க. இப்போ நைட்டுக்கு உண்டான தீனி மட்டும் வெட்டிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நைட்டுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி திரும்பவும் போடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக ஆலக்கொட்டாயில் நாட்டு சக்கரை, குண்டு வெல்லம், அப்புறம் அச்சு வெல்லம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, கரும்பில் இருந்து சார் எடுத்து அப்படிங்கிற வீடியோவாக பதிவிடுறோம். அதுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து நீங்கள் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.